சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம் அன்புள்ள ஓட்டுநர் நண்பர்களே, இது இளன் டூ டிரைவர் சேனல். நான் உங்கள் இளஞ்செடியன். இந்த வீடியோ முதல் இந்த சென்சார் வண்டியை பற்றி பேசலாம்னு கொஞ்சம் கடந்த வீடியோவில் தெரியப்படுத்தியிருந்தேன். அதனால் கொஞ்சம் ஏன்னா இப்போ இனிமேல் ஃபியூச்சரில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சென்சார் கண்டிப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் சமாசாரம் இல்லாமல் டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் சென்சார் தொடர்புடைய விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் உங்களுடைய டிரைவிங் சிறப்பாக மேம்பாடு அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தை வைங்க. இப்போது முதல்ல அனைத்து வாகனங்களிலுமே சென்சார் இருக்குது. இருந்தாலும் நான் கனரக வாகனத்தில் அசோக் லேலண்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை சம்தம் நேரடியாக தொடர்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெரியப்படுத்துகிறேன். அது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட பொதுவானதாக தான் இருக்கும். அடிப்படை விஷயங்கள் பொதுவானதாக தான் இருக்கும். சரி, இப்போது அசோக் லேலண்டில் முதல்ல BS1 வந்தது, அடுத்தது BS2 வந்தது, அடுத்தது BS3 வாகனம் வரும்பொழுது அந்த BS3னா என்னன்றது உங்களுக்கு BS1, 2, 3 எல்லாமே என்னன்றது ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதை கொஞ்சம் மறுபடியும் பாருங்கள். அந்த BS3 வாகனம் அறிமுகப்படுத்தும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது, அதில் லெஃப்ட் சைடில் ஒரு அடிக்கு ஒரு அடி டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தகடு, ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு தகடு மாரி போட்டு 4 போல்ட்டு போட்டு மூடியிருப்பாங்க. மேலே EDC-ன்னு எழுதியிருக்காங்க. EDC அப்படின்னு எழுதியிருக்கும். இதுதான் அந்த சென்சார் பொருத்தப்பட்ட வாகனத்தினுடைய அந்த அசோக்லேண்ட் வாகனத்தில் ஒரு அடையாளப்படுத்தியிருந்தாங்க. சரி, அந்த EDC அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EDC-ங்கிறோடைய அர்த்தம் எலக்ட்ரானிக் டீசல் கண்ட்ரோல். இதுதான் EDC. சரி, இப்போ இந்த சென்சார் வண்டியை பற்றி கொஞ்சம் அடிப்படை விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம டிரைவிங்கில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட லெவலுக்கு பிறகு வரலான்னு இருக்கிறேன். சென்சார் வண்டியை பொறுத்தவரையிலையும் ஒரு ஓட்டுநர் தவறின்றி முறையாக சரியாக இயக்கணும். தவறின்றி நான் சொல்கிற வார்த்தை நல்லா கவனிச்சிக்கங்க. சென்சார் வாகனத்தில் ஒரு ஓட்டுநர் தவறின்றி முறையாக சரியாக இயக்கணும். இதில் ஓட்டுநர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு தவறும் அதில் எலக்ட்ரானிக் முறையில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்குள்ளே கம்ப்யூட்டரில் பதிவாயிடும். அந்த தவறு பதிவாயிடும். அதனால தான் இதை இந்த வாகனத்தை பொருள் தவறின்றி முறையாக சரியாக இயக்கணும்னு சொல்கிறது. சரி, இந்த வாகனத்தில் தவறின்றி முறையாக சரியாகன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சென்சார் வாகனத்தை பொறுத்தவரையிலையும் குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி அசோக் லேலண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் BS3 EDC வாகனம் சென்சார் வாகனம் இதான் முத முத அவங்க நடைமுறைப்படுத்தினது ஹீ வெஹிக்கிளில் பேருந்துகளில். சரி, இந்த தவறின்றி முறையாக சரியாகன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் என்னன்றதை சொல்கிறேன். அதோட சேர்ந்து ஏன் எதுக்குன்ற காரணத்தையும் சொல்லிக்கிட்டே வர கொஞ்சம் கவனத்தை வை. சென்சார் வாகனத்தை பொறுத்தவரை இந்த பேருந்தில் முதல்ல ஒரு ஓட்டுநர் டிரைவர் சைட்ல போய் உட்காந்ததும் அவர் ருட்டீனாக பண்ண வேண்டிய செக்கப்லாம் பண்ணி முடித்ததும் அந்த கட் ஆஃப் சுவிட்சுன்னு ஒன்று இருக்கும். அந்த கட் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணணும். அந்த கட் ஆஃப் சுவிட்சுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியுடைய கேபிள் கனெக்ஷன் அந்த கட் ஆஃப் சுவிட்ச் வழியாக தான் வெளியில் வந்து மற்ற எல்லா சிஸ்டத்துக்கும் போகும், அனைத்து அமைப்புக்கும் போகும். அந்த இடைப்பட்ட ஒரு சுவிட்சுக்கு பிறகு கட் ஆஃப் சுவிட்ச், அது ஆஃப் பண்ணி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இறங்கும்போது ஆஃப் பண்ணிட்டு கண்டிப்பாக கீழே இறங்கணும்னு அர்த்தம். அந்த ஒன்று ஒன்றும் ஏன் எதுக்குன்றதையும் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ டிரைவர் சீட்டில் போய் உட்காந்ததும் கட் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இக்னிஷ் சுவிட்சு இருந்தால் சுவிட்சை ஆன் பண்ணுறேன், அல்லனா சாவி இருந்தால் சாவியை ஆன் பண்ணுறேன். சாவியை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3-4 செகண்ட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்பொழுது ஒரு மென்மையான ஒரு சின்ன ஒரு ஹம்மிங் நாய்ஸ் மாதிரி, ஒரு ஈக்கத்தில் சவுண்டு வரும் மாதிரி ஒரு சத்தம் வரும்.
அந்த சத்தம் வரும்பொழுது வந்து பிறகுதான் நீங்க ஃபர்தரா என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். அது எதுக்காக அந்த சவுண்டு வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரியுடைய கரண்ட்டு அந்த சாவியை ஆன் பண்ணதும் அந்த கரண்ட்டு அந்த சென்சார் ரிலே எல்லாத்துக்கும் போயிட்டு அந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டார்ட் பண்ண சாவி ஆன் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்டார்ட்டும் ஆகாது. அந்த 2-3 செகண்ட் வெயிட் பண்ணும்போது எல்லாமே எனர்ஜைஸ் ஆகும், அதன் பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறது அந்த முறையான ஸ்டார்டிங் சொன்ன பாருங்க, அதை மைண்டில் கொண்டு வங்க. கிளட்சி அழுத்திக்கிட்டு தான் ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணணும். சரி, அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கிளட்சி அழுத்திக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணுற. ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த அழுத்தின கிளட்சியை விடாமலேயே இந்த சென்சார் வண்டியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கியர் போடுறது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கிளட்சை பொறுமையாக தாங்கி விடுறது. அந்த கிளட்சை விடுறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கிளட்சை விடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக்கை ஆஃப் பண்ணணும், ரிலீஸ் பண்ணிடணும். ஏற்கனவே அப்போ என்ன செய்யணும், இறங்கின டிரைவர் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை ஆன் பண்ணிட்டு தான் கீழே இறங்கி போகணும்னு அர்த்தம். இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு கிளட்சை பொறுமையாக விட்டோம்னா வண்டி அழகாக மூவ் ஆகும். ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் கியர். வண்டி அழகாக மூவ் ஆகுது. மறுபடியும் கிளட்சை அழுத்தி பக்கத்தில் 2வது கியர் போடுறேன், போட்டுட்டு கிளட்சை மென்மையாக தாங்கி விடுறேன். செகண்ட் கியர் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. வண்டி இன்னும் கொஞ்சம் வேகம் கூடி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது 3வது கியர் போட்டு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். கொஞ்சங்கிறது 2-3 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். கொடுத்து 4வது கியர், 4வது கியரில் 2-3 மில்லிமீட்டர் கூட்டி 5வது கியர் டாப் கியர் போட்டு இன்னும் 2-3 மில்லிமீட்டர் கூட்டினா போதும். இவ்வளவுதான் ஆக்சிலேட்டர் பெடல் மூவ்மெண்ட், கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான். இந்த அளவு பெடல் அழுத்தினாலே வண்டி ஒரு 65-70 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துடும். சரிங்களா, இது போல துல்லியமாக கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் பெடலை மிக மிக துல்லியமாக கொடுக்கணும். அது ஏன் எதுக்குன்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வர கொஞ்சம் கவனிங்க. அப்போ அந்த 1 சென்டிமீட்டர்லேயே ஒரு 65-70 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துடுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, போயிட்டே இருக்கிறீங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது வண்டியை நிறுத்துறோம்னாக்க வழக்கமாக நிறுத்துகிற மாதிரி தான், பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே போயிட்டு கடைசியாக வண்டி நிற்கும் பொழுது ஜாயிண்ட் இடிக்கிற மாதிரி இருக்கும்பொழுது கிளட்சி அழுத்தி பிரேக்கு கிளட்சை பயன்படுத்தி வண்டி நிற்கிறோம். நின்ற பின் நியூட்ரல் பண்ணுறோம். ஆஃப்லியர் இருந்தால் ஆஃப்லியர் ஆஃப் பண்ணுறோம், இல்லை இக்னிஷன் சுவிட்சி சாவி இருக்கு இல்லைங்களா, அந்த சாவியில் ஆஃப் பண்ணலாம். சாவியில் ஆஃப் பண்ண பிறகு ஹேண்ட் பிரேக்கை ஆன் பண்ணுறேன். ஹேண்ட் பிரேக்கை ஆன் பண்ணிவிட்டு கட் ஆஃப் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சீட்டை விட்டு இறங்கி வரணும். இதுதான் ஒரு டிரைவர் முறையாக சரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். இப்போது டிரைவர் சீட்டில் போய் உட்காந்ததும் கட் ஆஃப் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த கட் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணணும்னு சொன்னேன். ஏன் எதனால் அந்த கட் ஆஃப் சுவிட்சு இந்த சென்சார் வண்டியில் கண்டிப்பாக இருக்கும், என்ன காரணன்றத சொல்கிறேன். சென்சார் வண்டியை பொறுத்தவரையிலையும் இந்த இடிசி அமைப்பு இருக்கிற சென்சார் வண்டியில், அதுவும் இந்த அசோகலன் பிஎஸ்3 வாகனம் இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 3 ரிலே சிஸ்டம் இருந்தது, 3 ரிலே சிஸ்டம் சொல்லுவாங்க. அதன் பிறகு கொஞ்சம் ஒரு சில அடுத்த வாகனங்களால் ஒரு சில குறைபாடுகள் கோளாறுகள் இருக்கும் பொழுது 5 ரிலே சிஸ்டம் இருக்கிற மாதிரி வாகனங்கள் வந்துடுச்சு. இந்த சென்சார் வண்டியை பொறுத்தவரை 5 ரிலே இருக்கும், 9 சென்சார் இருக்கும். சரி, என்னது 5 ரிலேன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரிலே, ஹோல்ட் ஆன் ரிலே, இக்னிஷன் ரிலே, இன்னும் 2 ரிலே, 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, இன்னொரு 12 வோல்ட்டு, இன்னொரு 24 வோல்ட், இது போல ரிலேஸ் இருக்கும். சரி, இந்த சென்சார் சொல்ற 9 சென்சார்னு சொல்ற இல்லைங்களா, எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, கிளட்சு, ஃபியூயல் சிஸ்டம், நாசில் பைப்பில் ஒரு சென்சார், ஃப்ளைவீலில் ஒரு சென்சார், என்ஜின் ஸ்பீடில் ஒரு சென்சார், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ஒரு சென்சார், இது போல ஒவ்வொரு இடத்துலையும் சென்சார் பொருத்திருப்பாங்க. சரி, என்ன அது சென்சார்னா என்ன? சென்சார் அப்படின்றது ஒரு உணர்கருவி, ஒரு நுண்கருவி, எலக்ட்ரானிக் முறையில் இயங்குகிற ஒரு உணர்கருவி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ நீங்கள் ஒரு சில ஹோட்டல்லாம் போயிட்டு சாப்பிட்றீங்க, கொஞ்சம் பெரிய ஹோட்டல்னு வச்சிங்களேன், சாப்பிட்ட பிறகு போயிட்டு வாஷ் பேசினில் கையை கழுவுங்க, பார்த்தா டேப்பே இருக்காது. அப்படி கையை நீட்டினா தண்ணி வரும், கை எடுத்தா தண்ணி நீடும். கை இப்படி நீட்டினது தண்ணி வருது, கழுவுறோம், கை எடுத்த உடனே நீடுது. என்ன காரணம், எப்படி? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
இந்த பக்கம் ஒரு ரேஸ் எலக்ட்ரானிக் ரேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த பக்கம் பாஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது இது வந்து எலக்ட்ரானிக் முறையில் இந்த டேப்போட கனெக்ஷன் இருக்கும். நம்ம கையை நீட்டும் போது அந்த எலக்ட்ரானிக் ரேஸ் கட் ஆகுது இல்லைங்களா, அப்போ கட் ஆனதும் தண்ணி வரும், கையை கழுவுறோம், கை எடுத்த உடனே மறுபடியும் அந்த ஒளி கீற்று தொடர்பு ஏற்பட்டு போகுது. அதுதான் சென்சார். ஈவன் நீங்கள் உங்கள் வீட்டில் கூட டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் ஆன் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்படின்னு என்ன நடக்குது, இங்கே உட்காந்து ரிமோட் அழுத்துறோம், வால்யூமோ சேனலோ மாற்றும் போது ரிமோட் அழுத்தினா அந்த ரிமோட் வந்து புறப்படக்கூடிய எலக்ட்ரானிக் ரேஸ் ஒளி கற்றை இருக்கு இல்லைங்களா, அந்த ஒளி கீற்று இன்ஃப்ராரெட் ரேஸ் கூட சொல்லுவாங்க, அந்த ஒளி கீற்று போயிட்டு அந்த டிவியில் இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல அதை பட்டதும் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்யறோமோ அந்த செயல்பாடை அது செய்ய வைக்கிறது, அதுதான் சென்சார். சரி, இப்போ அதே டிவிக்கே வருவோம். நம்ம டிவி ஆஃப் பண்றோம், ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணதும் அப்படியே விட்டுட்டு போயிட்டா டிவி ஆஃப் பண்ணியாச்சுன்னு அர்த்தமா கிடையாது. ஏன், சுவிட்ச் ஆன்ல இருக்கு. அப்ப சுவிட்ச் ஆன்ல இருக்கும் போது அந்த கரண்ட் இருக்கு இல்லைங்களா, கரண்ட் ஆனது அந்த சென்சார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த கரண்ட் போயிட்டு தொடர்ந்து அது லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், கரண்ட் கன்சம்ஷன் ஆகிட்டே இருக்கும். சொல்றது எதுக்குன்றது போ அடுத்தது வர. அதுதான் இங்கே நமது பேருந்துல நம்ம கட் ஆஃப் சுவிட்சு இன்ஜினை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கட் ஆஃப் சுவிட்சு ஆஃப் பண்ணாமலே கீழே இறங்கி போயிட்டோம்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பேட்டரியுடைய கரண்ட்டு கட் ஆஃப் சுவிட்சு வழியாக அந்த சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரானிக் சமாசார்கள் சென்சார் எல்லாத்துக்கும் கரண்ட்டு போயிட்டே இருக்கும். இன்ஜின் ஆஃப்ல தான் இருக்கு, இயங்கல. ஆனா அந்த கட் ஆஃப் சுவிட்சு ஆன்லயே விட்டுட்டு போயிட்டார்னா, இறங்கி போன டிரைவர் விட்டுட்டு போ நிறுத்திட்டு போகும்போது ஆன்லே இருந்தா பேட்டரியுடைய கரண்ட்டு அந்த கட் ஆஃப் சுவிட்சு வழியாக சென்சார்ஸ் எல்லாத்துக்குமே கரண்ட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா, அது பேட்டரியே டவுன் ஆக செய்யும், வீக் ஆகும். அதனாலதான் கண்டிப்பா இறங்கி போகும்போது கட் ஆஃப் சுவிட்சை கண்டிப்பாக ஆஃப் பண்ணணும். புரியுது, காரணம் புரியுதுங்களா. சரி, கட் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். கட் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ண பிறகு டிரைவர் சீட்ல உட்காந்து சாவியை ஆன் பண்றேன். சாவியை ஆன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வெயிட் பண்ணணும்னு சொல்ற இல்லைங்களா, ஒரு மெல்மையான ஒரு ஹம்மிங் நாய்ஸ், ஒரு ஈகத்தர சவுண்டு மாதிரி வரும். அந்த சவுண்டு வந்ததுனா தான் அந்த பேட்டரியுடைய கரண்ட்டு எல்லா எலக்ட்ரானிக் சமாசாரத்துக்கும் போயிட்டு எனர்ஜைஸ் பண்ணுது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் தான் நம்ம இடையில கூட நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வண்டியை ஆஃப் பண்ண பிறகு என்ன பண்ணணும், சாவியை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணணும். காரணம் புரியுதுங்களா, ஆஃப் அப்படியே ஆன்ல இருக்கும்போது மறுபடியும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாதான் அந்த பேட்டரியுடைய கரண்ட்டு சென்சார் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக போயிட்டு சரி எனர்ஜைஸ் பண்ணும், அப்போதான் ஸ்டார்டிங் சரியாக இருக்கும். சரி, அப்போ சாவியை ஆன் பண்ணிட்டு ரெண்டு மூணு செகண்ட் கழித்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு முறையான ஸ்டார்டிங் கிளட்சி அழுத்திக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கல. ரெண்டாவது கியர் போட்டோம், ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டியை நகர்ந்த பிறகு மூணாவது கியர் போட்ட உடனே ரெண்டு மூணு மில்லி மீட்டர் அளவு கொடுக்கணும்னு சொன்ன இல்லைங்களா, எப்படி எதனால ஏன் அப்படி இருக்கு என்ன? நம்ம சாதாரண வண்டியில் என்ன செஞ்சோம், மெக்கானிக்கல் இன்கேஜ் வண்டியில் ப்ரீ கடந்த வீடியோக்கள் நான் சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கியர் போட்டதும் ஆக்சிலேட்டர் அப்படி கொடுத்து கொடுத்து தான் வண்டியை ஓட்டுவோம். டாப் போட்ட பிறகு இப்படி இந்த அளவுக்கு அழுத்தினாதான் ஒரு 65 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும். ஆனால் இதில் அந்த ஒரு சென்டிமீட்டர் அளவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10-11-12 மில்லி மீட்டருக்குள்ளேயே ஒரு 65 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துடும். எதனால என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் வண்டியை பொறுத்தவரையும் தவறின்றி முறையாக சரியாக இயக்கணும். அது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அதை நல்லா மனசில் கொண்டு வாங்க. அது எதுக்காகன்றதையும் சொல்கிறேன். இப்போ சென்சார் வண்டியில் என்ன நடக்குது, இப்போ ஆக்சிலேட்டர் பெடல் அழுத்தினா சாதாரண வண்டியில் மெக்கானிக்கல் லிங்கேஜோடு இருக்கிற வண்டியில் பால் ஜாயிண்ட்டு ராடு எல்லாமே தள்ளிக்கிட்டு போயிட்டு பம்பில் ரிலீவர் இருக்குது, வண்டி வேகம் கூடுது, நெடுக்க மெக்கானிக்கல் லிங்கேஜ் இருக்குது. ஆனால் சென்சார் வண்டியை பொறுத்தவரையிலையும் டிரைவர் ஆக்சிலேட்டர் பெடல் அழுத்தினா இதுக்கு பெடல்லேருந்து ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ராடு பால் ஜாயிண்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் வண்டி வேகம் போகும், எப்படி எதனால? அப்போ என்ன போகுது அங்கேருந்து பாரு சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது அந்த பெடல்லேருந்து என்ன போகும் சொல்லுங்க. ஆ, ஒருத்தர் கேபிள், ஒருத்தர் சொல்றாரு கேபிள், ஆக்சிலேட்டர் பெடல்ல இருந்து ஒரு கேபிள் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேபிள்ன்ற வார்த்தையை ஏன் உங்ககிட்ட வந்து வரவழைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டூ வீலர் இருக்கு இல்லைங்களா, டூ வீலர்ல நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், கொடுத்தா என்ன நடக்குது, அந்த ஆக்சிலேட்டர் இருந்து வரக்கூடிய ஒரு கேபிள் இருக்கு இல்லையா,
இந்த காட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு கேபிள் இருக்கு இல்லைங்களா, அது நேராக கார்பரேட்டருக்கு போகும். அந்த கேபிளுக்குள்ள ஒரு இன்னர் கோர் உள்ள ஒரு கம்பி இருக்கும். அந்த இன்னர் கோர் கார்பரேட்டர் இருக்கிற த்ராட்டிலேயோ ஜெட்டியோ இழுக்கும், தள்ளும். பிரேக்கோ கிளட்சோ பிடிச்சோம்னா அந்த பிரேக் கேபிள் கிளட்சி கேபிளுக்குள்ள ஒரு இன்னர் கோர் உள்ள ஒரு கோர் இருக்கும், அதுதான் பிரேக்கையோ கிளட்சியோ செயல்பட வைக்கிது, லீவரை இழுத்துது அல்லது ட்ரம்மை இழுத்து செயல்பட வைக்கிது, பிரேக் பிடிக்க வைக்கிது. அந்த இன்னர் கோர் அதுதான் கேபிள். ஆனால் நம்ம சென்சார் வண்டியை பொறுத்த வரலையும் டிரைவர் ஆக்சிலரேட்டர் பெடல் அழுத்தினா அந்த ஆக்சிலரேட்டர் பெடலு கீழே ஒரு ரோலர் இருக்கும், ஒரு சக்கர மாதிரி ஒரு ரோலர் அமைப்பு இருக்கும். அந்த ரோலர்லேருந்து போகிறது வெறும் ஒயர், அது கரண்ட் ஒயர், கேபிள் கிடையாது. அதனால் அந்த கேபிள்ன்ற வார்த்தை உங்கள் மனசுலேருந்து வெளியேறணுன்றதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை கொஞ்சம் சொல்கிறேன். அது கேபிள் கிடையாது, வெறும் ஒயர், கரண்ட் ஒயர். அப்போ டிரைவர் ஆக்சிலரேட்டர் பெடல் அழுத்தினா டிரைவரோட பெடல் அழுத்துறாரு, இவ்வளோ வேகம் போக ஆசைப்படுறாருன்னு கீழகிற ரோலர் சக்கரம் அந்த அழுத்தத்தை உணர்ந்து அதுலேருந்து வர்ற ஒயர் மூலமாக பம்புக்கு சிக்னல் கொடுக்குது, டீசல் அளவு கூடுது, வண்டி வேகம் போகுது. புரியுதுங்களா? இங்கே எதையும் நம்ம இழுக்கல தள்ளலை. சாதாரண மெக்கானிக்கல் லிங்கேஜ் வண்டியில் நெடுக்க லீவர் கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம அழுத்தும் போது எல்லாத்தையும் இழுக்கிறோம் தள்ளுறோம். இதில் எதுவுமே கிடையாது, வெறும் பெடல் மட்டும்தான், பெடலுக்கிறன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பெடலில் ஒரு ஓட்டுநருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், கால் எப்படி இயங்கணும், மிக 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 துல்லியமாக கொடுக்கணும். பெடல் மட்டும்தான், அது நல்லா மனசில் பதிய வைங்க. பெடலுக்கிறன்ட ஒன்றுமே கிடையாது, அதுலேருந்து போகிறது வெறும் ஒயர், கரண்ட் ஒயர். அந்த ஒயர் மூலமாக பம்புக்கு சிக்னல் கொடுக்குது, டீசல் அளவு கூடுது, வண்டி வேகம் போகுது. இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த மில்லி மீட்டர் கணக்கில் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு சொல்கிறோட அர்த்தம் அதுதான், மிக 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 துல்லியமாக கொடுக்கணும். சாதாரண வண்டியில் அழுத்துற மாதிரி இப்படி அழுத்தினோம்னாக்கா மைலேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கேஎம்பிஎல் மிக மிக குறைந்த அளவுக்கு போயிடும். அதனால தான் அந்த துல்லியமாக கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் கூறிய கருத்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவில் இந்த வீடியோவை நிறைவு செய்துக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் என்னுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் இளஞ்செடியன். Thank you.